வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பர். பட்டையை கிளப்பிய பொது வேட்பாளர், இதுதான் இன்றைய இலங்கை தேர்தல் களத்தில் பரவலாகவே பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஏன் பட்டையை கிளப்பினார் பொது வேட்பாளர், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பல செய்திகளை நீங்கள் இந்த காணொலி முழுவதும் பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்வீர்கள். இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு வேலை, எங்களுடைய இன்னொரு வலையொலியின் இணைப்பை இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியில் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் அதில் வெளியிடக்கூடிய காணொலிகளையும் உங்களை வந்து அடையும். காரணம், இந்த வலையொலிக்கு பல நெருக்கடிகள் இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் இன்னொரு வலையொலியை தொடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதரவளித்தால் தொடர்ச்சியாகவே எங்களுடைய பயணம் செல்வதற்கான ஒரு களத்தை அமைக்கும் என்பதுதான் இங்கு நிஜமான செய்தியாக இருக்கின்றது. பட்டையை கிளப்பினார் பொது வேட்பாளர், அப்படி என்ன நடந்தது என்கின்ற ஒரு கேள்விதான் இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த தேர்தல் களம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே தமிழர்களுடைய நிலை என்ன என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. சிங்கள தலைவர்கள், அந்த களத்தில் நின்றவர்கள் தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற ஒற்றை வரிகளை கையில் எடுத்து கொண்டு பயணித்தார்கள். அந்த தீர்வு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை எழுதுமா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருந்தன. எங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாங்கள் எப்படி சொல்வது? அதை எடுத்து வைப்பதற்கான ஒரு களம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த களத்தை உருவாக்க வேண்டுமென்றால் எங்களுக்கான ஒருவரை நாங்கள் நிறுத்த வேண்டும், அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த ஆதரவு உலக அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் எது என்பதை புரிய வைப்பதற்கான ஒரு களமாக இருக்கும் என்பதுதான் பெரும்பாலான தமிழர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் சிங்கள தலைவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் தமிழர்களுக்கான தீர்வா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகளை நீடித்து கொண்டு இருந்தன. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று அந்த பதவியில் அவர் அமர்ந்தபோது அவர் முதன் முதலாக எடுத்து வைத்த கருத்து ஒரு வருடத்தில் தமிழர்களுக்கு தீர்வு என்று எடுத்து வைத்தார். நம்பப்பட்டது, நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் தமிழர்களுடைய காணிகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. கடைசி தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த கட்டத்தில்தான் சில இடங்களில் தமிழர்களுடைய காணிகள் திருப்பி கொடுக்கப்பட்டது என்றும், இராணுவத்திடம் இருந்த காணிகள் திருப்பி அந்த பொதுமக்களிடம் கொடுக்கப்பட்டு இராணுவம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதும் என்கின்ற செய்தி வருகின்றன. ஆனால் ஒரு ஆட்சியில் அதிகாரமாக ரணில் தொடர்ந்த அந்த வேளையில் தமிழர்களுடைய காணி பறிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான விடிவு என்ன என்ற கேள்வி வைத்த பொழுது அது கேள்வியாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. அதற்கான விடை இன்று வரை எழுதப்படாமலே பயணித்துக் கொண்டு இருந்தது. எனவே ரணிலை நம்பி பயணிப்பது என்பது ஒரு கேள்விக்கணையான ஒரு விடயமாகத்தான் இருந்தது. இந்த சூழலில்தான் தமிழர்கள் தாங்கள் சார்ந்த ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இதற்கு சுமார் 32 சிவில் அமைப்புகள் ஒருங்கிணைந்தன என்கின்ற செய்தியும், சில அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் இதற்கு களம் அமைத்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் பதிவாகின்றது. இந்த சூழலில் யாரை நிறுத்துவது என்கின்ற தேடல் போகின்றது. அந்த தேடலுக்குள் போகின்ற பொழுது ஒருவரை அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. அரியநேந்திரன் அவர்கள் நிற்கிறார் என்கின்ற செய்தியை சொன்னவுடன் சுபந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். உடனடியாக பொது வேட்பாளரை நீங்கள் அந்த பின்வாங்கி விட வேண்டும், ஏனென்று சொன்னால் இது ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும், அப்படி பின்வாங்கவில்லை என்றால் தமிழரசு கட்சியின் சார்பில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கருத்தை பதிவிட்டார். இன்னொரு புறம் கஜேந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தார்கள். இன்னும் வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் 18 தேதியோடு பொது வேட்பாளர் ராஜினாமா அதை பின்வாங்கி விடுவார், அவர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு என்று கைகாட்டி விட்டு அமைதியாகி விடுவார் என்கின்ற செய்திகளும் பரப்பப்பட்டது. எனவே இந்த பொது வேட்பாளர் ஒரு விமர்சன பொருளாகவே மாறினார். எப்பக்கம் திரும்பினாலும் அவரை மையப்படுத்திய விமர்சனங்கள் தமிழர்களால் எடுத்து வைக்கப்பட்டது என்பதுதான் ஒரு நாம் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. சிங்களத்தை சார்ந்தவர்கள் அல்லது சிங்கள மக்கள் இந்த பொது வேட்பாளரை மையப்படுத்தி அவர்கள் எந்த கருத்துக்களையும் பதிவிடவில்லை. ஆனால் தமிழர்கள் தொடர்ச்சியாகவே பதிவிட்டார்கள் அவரை பின்வாங்க வைக்க வேண்டும் என்று.
ஆனால் மக்களுடைய ஆதரவு பொது வேட்பாளருக்கு பெருக தொடங்கியது. அவர்கள் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நிலையாக நின்றார்கள். அதன் பின்னணியில் மக்களாகிய நாங்கள் ஆதரவு நிற்கிறோம், எந்த கட்சிகள் உங்களோடு இணையாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் மக்களுடைய உணர்வுகளை வெளியே கொண்டு வருவதற்காவது நில்லுங்கள் என்ற அழுத்தம் மக்களிடமிருந்து பிறந்தது. எனவே அரியநேந்திரன் என்கின்ற அந்த அரிய பாத்திரம் மக்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறியது. தேர்தல் இறுதி பரப்புரை நடந்த அந்த 18ஆம் தேதிக்கு பின் அரியநேந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாற்றம் கண்டுவிடும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் பலரை உன்னிப்பாகவே பார்க்க வைத்தது. எங்கே அரியநேந்திரன் அவர்கள் திடீரென்று யாரையாவது ஒருவரை கைகாட்டிவிட்டு நான் இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கி விடுகிறேன் என்று அறிவித்து விடுவாரோ என்கின்ற அச்சம் எல்லோர் மனதிலுமே பரவிக்கொண்டு இருந்தது. காரணம், தொடர்ச்சியாகவே வைத்தியர் அர்ஜுனா அதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அது நடைமுறை கண்டுவிடுமோ என்கின்ற பயம் எல்லோரிடமும் இருந்தது. ஆனால் தேர்தல் நடைபெறுகின்ற இன்று வரை அரியநேந்திரன் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பொது வேட்பாளர் என்பது உறுதியான நிலைப்பாடு என்பதில் தொடர்ந்தார்கள். அந்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு தமிழர்களும் தகுந்த சன்மானத்தை வழங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. இன்று தமிழர் தாயகத்தில் நடந்த அனைத்து வாக்குப்பதிவுகள் நடந்த அனைத்து இடங்களிலும் பொது வேட்பாளருக்கு அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பது இங்கு புறந்தள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்று உலக நாடுகளை திரும்பி பார்ப்பதற்கு வாக்குச்சீட்டு என்கின்ற ஆயுதத்தை தமிழர்கள் இம்முறை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இன்று உணரக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் என்ற செய்திகள் வருகின்றன. நாளை அறிவிக்கப்படுகின்ற அந்த வேளையில் தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், தங்களுடைய தன்மான செயல்பாடுகளை அவர்கள் எப்படி வெளிக்காட்டி இருக்கிறார்கள், பொது வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் உலக அரசியல் களத்தை தமிழர் பக்கம் எப்படி திருப்பி பார்க்க வைக்கிறது போன்ற பல விடயங்கள் பதிவாவதற்கான ஒரு களத்தை எட்டி இருக்கிறது. உண்மையிலே இதற்காகவதாவது நாம் அரியநேந்திரன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் நான் இந்த காணொலி ஆரம்பிக்கும் பொழுதே குறிப்பிட்டிருந்தேன், பட்டையை கிளப்பி விட்டார் அரியநேந்திரன் அவர்கள் என்று. இந்த ஒற்றுமையான ஒரு களம் தொடர்கின்ற பட்சத்தில் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய ஒரு களம் மிக விரைவில் எழுதப்படும் என்பதுதான் நிஜம் என்பது புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிக முனைப்புடன் பலர் செயல்பட்டாலும் ஒரு சில இடங்களில் இந்தியாவும் அந்தந்த எண்ணத்தில் பயணித்தது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் அவைகளையெல்லாம் மீறி பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதும் அவர் அந்த நின்று வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய விடயமும் இலங்கை அரசியல் களத்தில் தமிழர்களுக்கு ஒரு வெற்றி குங்கும பொட்டை இட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பம்.